ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுமல் வாசம் இன்னைக்கு நம்ம சேனலில் கார்த்திகை தீபத்துக்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம கார்த்திகை தீபம் ஏற்றும் போது அது எண்ணெய் கசிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காகவும் அது பார்க்கவே இது போல் பிளேட்டு கீழே வச்சு அதை எப்படி டெக்கரேட் பண்ணி ஒரு பிளேட் ரெடி பண்ணி வச்சு வச்சோம்னா பார்க்கவே ட்ரெடிஷ்னல் லுக்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின தீபம் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க இதெல்லாம் முன்னாடி வாங்கின பழைய தீபம் தான் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக இந்த தீபங்கள்லாம் நாலஞ்சு வருஷம் முன்னாடி வாங்கினது நான் எப்போவுமே பழைய தீபங்களை தூக்கி எறிய மாட்டேன் எப்போவுமே அது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து சேர்த்து வச்சுருவேன் அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் என் கார்ட்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்கள் இப்போ நார்மல் வாட்டரில் இதை ஊற வச்சிடலாம் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு அதை க்ளீன் பண்ணி காய வச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஊற வச்சு அது ஃபுல்லாக நல்லா ட்ரை பண்ணி எடுத்தாச்சு எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள் இதே போல் ஏற்றணும் அப்படின்னா பார்க்க நல்லா இருக்காது புது தீபங்கள் அழகாக இருக்கும் பட் இது மட்டும் டல் லுக்காக இருக்கும் ஸோ அதை புதுசாக ஆக்குற மாதிரி ரெடி பண்ணலாம் இதுக்கு வந்து நான் அக்ரிலிக் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வாட்டர் பேஸ்டு கலர்ஸ் கெமிக்கல் எதுவும் ஆட் பண்ணல அப்படிங்கிறனால ஃபயர் ரெசிஸ்டன்ட் தான் ஸோ தாராளமாக யூஸ் பண்ணலாம் நான் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வந்து கலர் தீபங்கள் எப்படி ஏத்துறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் கூட அக்ரிலிக் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணி எல்லாமே செக் பண்ணியாச்சு ஸோ நோ ப்ராப்ளம் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம் எந்த வித ஸ்மெல்லும் வராது ஓடர்லெஸ் தான் பாருங்கள் இப்போ அந்த கலர் தீபத்துட கலரே காவி கலர் வந்து நான் அப்ளை பண்ணுறேன் சுற்றிலும் நல்லா அப்ளை பண்ணிடணும் இது கையில் பட்டாலும் உடனே நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னா போயிடும் அதனால் பயப்பட தேவையில்லை இப்போ பேக் சைடு மட்டும் கோட் பண்ணிவிட்டு அது அப்படியே ஹாஃப் அன் ஹவர் காய வச்சிடலாம் அது ட்ரை ஆகட்டும் இப்போ ஒரு அட்டையை எடுத்துகிட்டு ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப் அதாவது நம்ம தீபத்தை வைக்கிற அளவு இருந்தால் போதும் இது மாதிரி ரெண்டு ரவுண்ட் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எத்தனை தீபங்களுக்கு வேணுமோ அது போல் நீங்கள் ரெடி பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை எல்லாமே பண்ண முடியாது என்ட்ரன்ஸில் நம்ம முன் வாசலில் வைக்கிறது கூட இது மாதிரி வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் ரெண்டு மட்டும் ரெடி பண்ணி கூட வைக்கலாம் உங்களோட விருப்பம் தான் அது அதுலேயும் இதே போல் காவி கலரை நான் அக்ரெலிக் கலர்ஸ் அப்ளை பண்ணுறேன் நீங்கள் வாட்டர் கலர்ஸ் அல்லது கலர் ஷீட்ஸ் ஒட்டினாலும் பரவாயில்ல ஸ்கெட்ச் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி கலர் பண்ணி வைக்கலாம் தீபங்களுக்கு காவி பவுடர் கிடைக்கும் முதல்ல எல்லாம் இப்போ கிடைக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல கிடைச்சிதுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம் பாருங்கள் இப்போ அக்ரெலிக் கலர்ஸ்லேயே ஒயிட் கலர் எடுத்துகிட்டு பெயிண்ட் வந்து ஹாஃப் அன் ஹவர் ட்ரை ஆனதுக்கப்புறம் இது மாதிரி போடுங்கள் இல்லைன்னா ஒயிட் கலரோடு அந்த கலரும் சேர்ந்து ஒட்டி வரும் கிளியராக வராது ஸோ ஹாஃப் அன் ஹவர் ட்ரை பண்ணதுக்கப்புறம் நான் ஸ்வெஸ்டிக் போட்டிருக்கேன் நீங்கள் வேறு டிசைன்ஸ் வேணுனாலும் போடலாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பமான கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் பட் இது வந்து ட்ரெடிஷ்னல் லுக்காக இருக்கும் அப்படிங்கிறக்காக நான் காஃபி கலரும் ஒயிட் கலர் மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இதுவும் நல்லா ட்ரை பண்ண விட்டுடலாம் இப்போது இந்த தீபங்கள் பேக் சைடு கோட் பண்ணோம் இல்லையா அது ட்ரை ஆகிடுச்சு ஸோ அதை உள்ளே நல்லா கோட் பண்ணிடலாம் நல்லா கோட் பண்ணிங்க அப்படின்னா எண்ணெய் கசியாமல் இருக்கும் இதுவே பாருங்கள் புது தீபம் மாதிரி ஆகிடுச்சு இதுவும் ட்ரை ஆகட்டும் இதுவும் இப்போ ஹாஃப் அன் ஹவர் ட்ரை ஆகிடுச்சு அதுலேயும் மேலே ஒயிட் டாட்ஸ் வச்சுக்கிறேன் இது எல்லாமே உங்கள் விருப்பம்தான் நீங்கள் என்ன கலர்ஸ் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணோம்னா நான் நாலு பிளேட் ரெடி பண்ணேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் போட்டிருக்கேன் இது வந்து நூல்கண்டு இது ஆல்ரெடி நம்ம சாமிக்கு குடை செய்கிற வீடியோவில் இந்த நூல் கண்டு காமிச்சிருப்பேன் இது அப்லோட் பண்ணியிருப்பேன் ஸ்பைசஸ் ட்ராக்ல கூட இது யூஸ் பண்ணியிருப்பேன் இது மாதிரி கிடச்சதுனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் இது கிடைக்கல அப்படின்னா கூட நீங்கள் ஒயிட் கலர் வாட்டர் பாட்டில் மூடி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது கூட இது போல் ஒட்டிக்கலாம் அல்லது பெரிய பீட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது கூட வைக்கலாம் உங்களோட விருப்பம் தான் எது வேணாலும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைக்கிறப்ப அது ஒரு சின்ன பழகை மாதிரி அழகாக இருக்கும் அதுக்காக தான் பாருங்கள் ஒன்று வந்து கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கும் ஒரு பார்ட்டு அது மூணையும் ஒரே இதுக்கு வச்சுட்டு இன்னொரு பார்ட்டு மூணையும் இன்னொரு ப்ளேட்டுக்கு வச்சுருக்கேன் வைக்காமலும் நீங்கள் வைக்கிறதுனாலும் வைக்கலாம் அப்படியே இந்த மாதிரி வைக்கிறப்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் உங்களோட விருப்பம் தான் நீங்கள் எப்படி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம் பாருங்கள் அதுவும் இப்போ எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம திரிக்கு வருவோம் திரி பார்த்திங்கன்னா பஞ்சு திரி தான் பெஸ்ட்டு இந்த மாதிரி நூல் திரியவை பார்த்தீங்கன்னா எண்ணெயும் நிறைய எடுத்துரும் தீபம் ரொம்ப நேரம் நின்று எரியாது கருகிடும் இதுவே பஞ்சு திரி அப்படின்னா ரொம்ப நேரம் அது நல்லா ஆயில் அப்சார்ப் பண்ணிவிட்டு மெதுவாக ரொம்ப நேரம் எரியும் அதுக்காக தான் எப்போவுமே தீபம் ஏத்துறதுக்கு முன்னாடி ஒன் ஹவர் முன்னாடி பல எண்ணெயில் ஒன் ஹவர் ஊற விட்டுடணும் இப்போ நான் மூணு தீபம் தான் ஏற்று போகிறேன் ஸோ கம்மியாக போட்டிருக்கேன் கார்த்திகை தீபத்தன்னைக்கு நீங்கள் ஒன் ஹவர் முன்னாடியே எல்லாம் தெரியும் எத்தனை தீபம் ஏற்றுறமோ அத்தனை தெரியும் ஒரு பிளேட்டில் போட்டு நிறைய ஆயிலில் ஊற விட்டுடுங்க பாருங்கள் இப்போ சந்தனம் குங்குமம் வைக்கலாம் சந்தனம் சந்தனம் பவுடர் பூஜா பவுடர் மஞ்சள் பொடி ஜவ்வாது ரோஸ் வாட்டர் இதெல்லாம் கலந்து வச்சுருக்கேன் அது நல்ல வாசனையாக இருக்கும் சூப்பராக அது மாதிரி வச்சு பாருங்கள் பாருங்கள் இப்போ நான் விநாயகர் சிலை முன்னாடி வச்சிருக்கேன் விநாயகருக்கும் அதில் ஒரு பிளேட் வச்சு வச்சுருக்கேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது மெயின் என்ட்ரன்ஸ் டோரில் கூட ரெண்டு சைடு இது மாதிரி வச்சோம்னா பார்க்கவே ரொம்ப அழகாக ட்ரெடிஷ்னல் லுக்காக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ